மாநில செயற்குழு இன்றைக்கு தலைமையகத்தில் நல்லபடியாக நடந்தது. மார்ச் 8 மகளிர் தின விழாவை முன்னிட்டு ஈரோட்டில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய மாநில மகளிர் இன மாநாடு அங்கே நடக்க இருக்கிறது. அதனுடைய அதற்கு அனைவரும் வர வேண்டும் என்று சொல்லி அழைப்பு விடுப்பதற்காகவும் மார்ச் 13 125வது நாள் கருப்பு சட்டை போராட்டம். இந்த கருப்பு சட்டை போராட்டம் ஏற்கனவே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன், தொடர் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம். 100 கடந்து இன்றைக்கு 106வது நாள் தொடங்கின்ற வேளையில் தான் இந்த மாநில செயற்குழு கூட்டத்தை போட்டு இன்றைக்கு ஒரு முடிவெடுத்திருக்கிறோம். மார்ச் 13 125வது நாளை ஒட்டி அனைத்து மாவட்டத்திலும் ஆங்காங்கே ஒரு தொடர் சங்கிலி போராட்டம் உண்ணாவிரதம் இருக்க போகிறோம். அந்தந்த பகுதியில் அந்தந்த மாவட்டத்தில் தொடர் சங்கிலி உண்ணாவிரத போராட்டம் நடத்த போகிறோம். அதற்கு இன்றைக்கு தேதி அறிவிக்கிறோம். அதை எதற்குன்னு சொன்னீங்கன்னா, தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணை இடக்கோரியும் பட்டியலிடத்திலிருந்து வெளியேறி எங்களை மீண்டும் எந்த தகுதியின் அடிப்படையில் கொடுக்க வேண்டுமே அதை அரசு கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கின்றோம். அதற்காகவும் இந்த சங்கிலி தொடர் உண்ணாவிரத போராட்டம் மார்ச் 13 உருவாக்கிறோம். அன்றைக்கு தான் ஆரம்பிக்கிறோம் உண்ணாவிரதம். அதே மாதிரி 201 நாள் கடந்து முடிந்தவுடன் 201வது நாள் மே 27 கன்னியாகுமரியிலிருந்து கோட்டை வரை என்னுடைய தலைமையில் நடைபயணத்தை மேற்கொள்ளவிடும். இந்த அரசாங்கமும் மத்திய அரசும் மாநில அரசும் சாக்கவில்லை என்று சொன்னால் இதனுடைய அடிப்படையிலே 200வது நாள் முடிந்தவுடன் 201வது நாள் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை கோட்டை வரை நடைபயணம் என்னுடைய தலைமையில் நடைபெற்று அங்கு மொத்தமாக அனைத்து மாவட்டத்திலிருந்து வருகிறதற்கின்ற அனைவரையும் அரவணைத்து நான் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து மீண்டும் கோரிக்கையை வலியுறுத்த இருக்கிறேன். அதற்கு பிறகு அதற்கும் செய்தி சாய்க்கவில்லை என்று சொன்னால் அதன் பிறகு போராட்டம் கடுமையான போராட்டமாக இருக்கும் என்பதை இந்த அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தெளிவுபடுத்துகிறேன். ஆமாங்க. அதே நேரத்தில் உங்களோட கோரிக்கையை மத்திய அரசு புறக்கணிக்கிறது, இதை நீங்கள் எப்படி அணுக போறீங்க? தொடர்ந்து உங்களோட ஆதரவு உங்களுக்கு இல்லை. சிஏஏ என்பது வந்து ஒட்டுமொத்த இந்தியருடைய கருத்து, அரசுடைய கருத்துன்னு நீங்கள் சொல்வது தவறு. இந்தியாவுடைய சட்டம், இந்திய சட்டம் என்பது பிஜேபி அரசுக்கு உண்டான சட்டம் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது இந்திய மக்களுடைய சட்டம், இந்திய மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட சட்டம் தான் சிஏஏ சட்டம், இந்திய குடியுரிமை சட்டம். அதை நாங்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஆதரிக்கிறோம். பொதுக்கூட்டம் நடத்தக்கூடிய இப்போ அந்த எங்களுடைய போராட்டத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, பேரணி அந்த மாதிரி வைக்கப்போம். 1 வந்து தென்காசியில் பேரணி நடத்துகிறா, இல்லை நான் கலந்துப்பேன். இந்த வர்ற 1 தமிழகம் முழுவதும் மத்திய அரசுக்கு எதிரான போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் அவங்க இயற்றிய அந்த சட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் பொழுது உங்களோட கோரிக்கையை மட்டும் அவங்க புறக்கணிக்கிறாங்க. அதாவது அந்த கோரிக்கையின் தன்மையை பொறுத்த மட்டில் ஒரு சாராறு மட்டும்தான் போராடி கொண்டிருக்கின்றார்கள், இஸ்லாம் சகோதரர்கள் மட்டும்தான் போராடி கொண்டிருக்கிறார்கள், இந்திய மக்கள் அல்ல. அதில் மூல தெளிவு, இந்தியா முழுவதும் ஒரு சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஜாதிக்காரர்கள் மட்டும்தான் போராடி கொண்டிருக்கின்றார்களே தவிர சமுதாயக்காரர்களோ எந்த கட்சிகளோ முன்னிறுத்தி போராட்டம் நடத்தவில்லை. அதனால் ஒரு சமுதாயத்தில் தான் நடத்துகிறாங்க, இந்திய மக்கள் ஏற்றுக்கொள்ளுங்க அர்த்தமாக நான் புரிகிறேன். அதன் அடிப்படையில் தான் நான் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தேன். சந்தேகம் உண்மை தானே, அவருடைய கூட்டணிகள் மட்டும்தானே இதை கெக்கரிச்சுக்கிட்டு இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி தலைவர்கள் கூட்டணி கட்சிக்காரர்கள் மட்டும்தான், ஆனால் தொண்டர்கள் யாரும் போல, தலைவர்கள் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க. சிஏ பற்றி ஆதரித்து பேசுகிறாங்க, சில எதிர்ப்பு கொடுக்குறாங்க, ஆனால் ஒரு மக்கள் யாருமே வீதிக்கு வந்து இவங்களுக்கு இதை செய்யுங்கன்னு சொல்லி யாருமே போராடலையே. ஏன் இந்திய சட்ட குடியுரிமை சட்டத்தில் வந்து அவங்க மட்டும் ஏன் போராடணும், அவங்களும் மக்களோடு மக்கள் இணைந்து கொள்ளலாமே. இல்லை என்ன கருத்து இருக்குது, அவருடைய தன்மை என்ன என்பதை இன்ன வரைக்கும் தலைவர்கள் இஸ்லாம் சகோதரர்கள் இதுதான் இதுதான் என்பது பரிவர்த்தனமாக சொல்லவில்லையே. எதற்காக போராடுறோம், பிஜேபி அதனால் போராடுறோம், இந்துத்துவ கொள்கை அதனால் போராடுறோம், அது தவறான முன்னோட்டம். எதற்காக நாங்கள் போராடுகிறோம் என்ற கருத்துக்களை அந்த தலைவர்கள் பதிவு செய்யவில்லை. அதோடு மட்டுமில்லை, பதிவு செய்யவில்லை என்பதை விட மக்களை துன்புறுத்தி தூண்டி வீதியில் பெண்களையும் ஆண்களையும் திரட்டி இஸ்லாம் சகோதரர்கள் செய்வது மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு செய்வதாக அர்த்தம். கோர்ட் இருக்குது, நீதிமன்றம் இருக்குது, அங்கே வழக்கு தொடரலாம். அதே மாதிரி அவங்க வழக்காடு மன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதுக்கு ஒரு நீதி கேட்கலாம். வீதியில் இறங்கி தேர்தலை முன்னிட்டு
திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து போராடுவது நியாயமல்ல என்பது என்னுடைய கருத்து. நம்ம அடுத்தாலும் சீட்டு வாங்கணும்ல, அதுக்காக போராடுறாங்க. அவர் கூட்டணி மட்டும் தானே போராடுது, மற்றவங்க யாருமே போராடலையே. கூட்டணியில இருக்கிறவர்கள் மட்டும்தான் போராடுகிறார், நீங்க அதைத்தான் பார்க்கணும். மாநில அரசு தான் இதற்கு வந்து அரசாணை கொடுப்பதற்கு மாநில அரசுக்கு தான் உண்மை உண்டு. ஏன்னா தேவேந்திர குல வேளாறு என்ற அரசாணை மாநில அரசால் நியமிக்கப்படவில்லை. அவர்கள் தான் சட்ட ரீதியாக அவர்கள் அவர் ஒரு ஜியோ போட்டாலே போதும், அதில் ஒரு பெரு கருத்து வேறுபாடில்லை. எதற்காக தயங்குகின்றார் என்பது அதற்கு முதலமைச்சர் அவர்கள் தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். ஏன்னா பாராளுமன்ற தேர்தலின் போது தெரு தெருவாக ஒவ்வொரு மாவட்டமாக அவர் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் எல்லாம் கண்டிப்பாக அறிவிப்போம் என்று அறிக்கை செய்துவிட்டு இன்றைக்கு அமைதியாக இருக்கின்றார்கள் என்று சொல்வது அதற்கு பதில் முதலமைச்சர் அவர்கள் தான் சொல்ல வேண்டும். ஆனால் நாங்கள் எங்கள் உரிமைக்காக அந்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் தமிழக மக்கள் முன்னேற்றம் போராடி கொண்டிருக்கிறது. இந்த சிறு சிறு அமைப்புகள்லாம் சந்தர்ப்பத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்புகள், அவர்கள் வருவார்கள் போவார்கள், அவர்களை பற்றி நாம் கருத்து கொள்ளக்கூடாது. மெஜாரிட்டியாக ஒட்டுமொத்த மக்கள் யாரிடம் இருக்கின்றார்கள் என்பதை மட்டும்தான் நீங்கள் பத்திரிகை துறை எண்ணி பார்க்க வேண்டும். அதன் அடிப்படையில் தமிழக மக்கள் முன்னேற்றங்களும் கையில் எடுத்து முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. பின் விரைவில் அறிவிக்கப்படும். இப்போ சொல்வதற்கில்லை, இப்போ நான் ஒன்றா தான் வந்திருக்கேன். இப்போ சங்கிலி போராட்டம், உண்ணாவிரத போராட்டம், அதுக்கு அடுத்தால வந்து கால் நடைப்பயணம், நடைப்பயணம் அதுக்கு அன்று முடியும் பொழுது செவி சாய்க்கவில்லை. அன்னைக்கு ஆமாம், மற்றவர்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்பதற்காக நான் கருத்தில் கொண்டு பொதுமக்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்பதற்காகவும் பிற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பிற அரசியல் கட்சிகளெல்லாம் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கின்ற நிலையில் நான் தீவிரப்படுத்தாமல் தீவிர போராட்டம் செய்யாமல் அமைதியாக நடந்து கொண்டிருக்கிறேன். இதுதான் உண்மையான நிலை. ஏன்னா எல்லாரும் ஆதரவு கொடுத்துக்கிற நேரத்தில் பொதுமக்களுக்கு இடையூறு கொண்டக்கூடாதுங்கிறத சாத்திய முறையில் நான் போராட்டம் நடத்திக்கிறேன். இது ரெண்டு நாள் வாங்கிடும் வாங்கிடும் வாங்கிடும். இது வந்து உண்ணாவிர போராட்டம் தானே, உண்ணாவிர போராட்டம் கொடுத்துருவாங்க, இடையூறு இல்லாமல் செய்யறதுக்கு கொடுத்துருவாங்க. அதுல ஒன்றும் அவங்க தடை தொழுதுவதற்கு இல்ல. ஒவ்வொரு கிராமத்துல இருந்து வந்து டெய்லி ஒரு 50 பேர், 100 பேர், 25 பேர், 30 பேர்னு டெய்லி வந்து ஒரு கிராம வாரியாக வருவாங்க. அதான் போராட்டம் தொடர்ந்து இன்னொரு கிராமம் அந்த மாதிரி அனைத்து கிராம மக்களும் இங்க வந்து அசம்பிளார் மாதிரி ஒவ்வொரு கிராமமும் வந்து அங்கே அசம்பாய் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுவாங்க. ஆமாம், டிசி போட்டது ஒவ்வொரு மாவட்டத்திலையும். புரியல, தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கு படிப்பின் அடிப்படையிலே தகுதியின் அடிப்படையில் வேலை இல்லாத பொழுது வெளி மாநிலத்திலிருந்து கொண்டு வவந்து அவளுக்கு நாம் வந்து வேலை கொடுத்தோம் சொன்னால் தமிழர்களையாக நாம் தமிழ்நாட்டில் வாழ்கின்றவர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் என்பது எல்லாருக்கும் தெரியும். அதன் அடிப்படையிலே தமிழர்களுக்கே நீங்கள் வாய்ப்பளிக்க வேண்டுமே தவிர வெளியில் இருக்கின்ற வெளி பகுதியில் இருக்கின்ற மாநிலத்தில் அவர்களுக்கு அவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வரக்கூடாது என்பது தெளிவாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கிறது. எந்த மாற்று கருத்தும் இல்லை. இங்கே நிறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கும்பொழுது வெளியிலிருந்து கொண்டு வந்தால் அப்போ இவனுடைய நிலை என்ன, நம்முடைய நிலை என்ன, நம்ம தமிழ் மக்களுடைய என்ன என்ன, தமிழ் சாதியுடைய நிலை என்ன, இதைத்தான் நான் பார்க்கணும். அதனால இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். அது தவறு தவறு, அது முன்னாடி அது வந்து எந்த அடிப்படையில் எந்த கருத்தின் அடிப்படையில் இந்த மக்களை பழி வாங்க வேண்டும் என்ற நோக்கமோ அல்லது எந்த கருத்தின் அடிப்படையில், ஆனால் இதை முழுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம். வெளி மாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக பங்கு கொள்வதை, வேலை வாய்ப்பு செய்வதை தமிழக மக்கள் முன்னேற்றம் வன்மையாக கண்டிக்கிறது, எதிர்க்கிறது, அது எந்த மாற்றுக்கருத்தும் முடியாது. இதே தமிழ் பேசுகிறவன் போய் வட மாநிலத்தில் போய் வேலைக்கு சேர முடியாது. ஏன்னா நமக்கு எதுவுமே தெரியாது, மொழி இந்தி மொழியும் தெரியாது, எந்த மொழியும் தெரியாது, மராட்டியும் தெரியாது. அப்படிக்கும்போது அவங்கள கொண்டு வந்து இங்கே விட்டாங்கன்னா நம்முடைய நிலை என்ன? எல்லாமே தான் இருக்காங்க. இல்லை அப்படி இல்லை, எவ்வளவு நாட்கள் குடியிருந்திருக்கார்கள். இப்போ அந்த குடியுரிமை சட்டமே அதுதான் சொல்கிறோம். அதே மாதிரி அவர்கள் அங்கே தமிழர் படி பள்ளி இருக்குது, தமிழ் கல்வி இருக்குது, தமிழ் ஸ்கூல் இருக்குது, அங்கே தான் படிக்கிறாங்க, வேறு ஸ்கூலில் போய் படிக்கிறது இல்லையே. இல்லை அப்படி இல்லை, இது வந்து
இப்போ 7 கோடி 20 லட்சம் பேர் நம்ம இருக்கோம், தமிழர்களாக இருக்கோம், ஜாதி இல்லை, தமிழர்களாக இருக்கோம். 7 கோடி 20 லட்சம் பேருக்கு வட மாநிலத்திலிருந்து இந்த 7 கோடி 20 லட்சம் பேருக்கு எவ்வளோ பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் தவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது வட மாநிலத்திலிருந்து கொண்டால் இங்கு படித்து இங்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் தவிக்கின்ற தமிழர்களுடைய நிலை என்ன என்பதற்காக நான் அதாவது இது வந்து கவர்னர் கையில் இருக்கு, முதலமைச்சர்கள் கையெழுத்திட்டு இதை உடனே விடுதலை செய்யலாம் என்று பரிந்துரை கொடுத்து கவர்னர்கிட்ட கொடுத்தாங்க. தாமதப்படுத்துவது கவர்னர் தான், அரசு அல்ல, தமிழ்நாடு அரசு அல்ல, தெளிவாக எல்லாருக்கும் தெரியும், உங்கள் மீடியாவுக்கு தெரியும். அவர் ஏற்கனவே நான் சட்டமன்றத்தில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி தீர்மானம் போட்டு அதன் அடிப்படையில் இவர்களெல்லாம் விடுவிக்கலாம் என்று சொல்லி பொது மன்னிப்பு ராகுல் காந்தியும் அவருடைய அன்னை சோனியா காந்தியும் கொடுத்தும் இந்த கவர்னர் ஏன் கையெழுத்திடவில்லை என்பதை அந்த கவர்னர் தான் பதில் சொல்ல வேண்டும். இதுதான் உண்மை, எதற்காக என்பது அவர் தான் பதில் சொல்ல வேண்டும். மகிழ்ச்சி ஒன்னே ஒன்று, அதாவது ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கங்க, எந்த அரசு நல்லது செய்தாலும் எதிர்கட்சிகளாக இருக்கின்றவர்கள் எதிர்த்துக்கொண்டே இருப்பார்கள். அந்த நிலைப்பாடு தான் முக ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்து கொண்டிருக்கின்றார், அதுதான் நிலைப்பாடு. ஒரு ஆமாம் நோக்கம், உள்நோக்கம் தான், தேர்தலை முன்னிட்டு அவர் இன்னைக்கு அதை பற்றி பேசிகிட்டு இருக்கார், அதுதான் உண்மையான நோக்கம். எதை நல்ல கருத்தோ அது எவ்வளோ பெரிய டெல்டா மாவட்டத்தெலாம் அறிவிச்சது எவ்வளோ பெரிய ப்ளஸ்ஸுங்கிறத புரியாமல் அதை எதுக்கணுங்கிறது காண்டி எதுக்கக்கூடாது. நல்லதை வரவேற்போம், கெட்டதை எதிர்ப்போம் என்ற நிலையில் அவங்க இல்லை, அவ்வளோதான் சொல்ல முடியும். உள்ளாட்சி தேர்தல் வரட்டுமே, அறிவிக்கல. அமெரிக்க அதிபரோட விருந்தில் வந்து நம்ம முதல்வருக்கு அழைப்பு கொடுத்தது நம்ம கட்சி எப்படி பார்க்குது? அதன் பிறகு ஏதாவது நமக்கு ஏதாவது மத்திய அரசு, அதாவது விருந்து கொடுக்கறது அவங்க சாப்பிட்றதெல்லாம் முக்கிய நோக்கம் அல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாம் நல்லா கிடைக்கிறது. இவ ட்ரம்ப் வர்றதுனாலும் அமெரிக்க அதிபர் வர்றதுனால இந்திய நாட்டுக்கு என்னென்ன இப்போ இருக்குதுங்கிறத தான் பார்க்கணும். அது பரவலான பரந்த எண்ணத்தோடு பாருங்கள், குறுகிய எண்ணத்தோடு பார்க்க வேண்டாம். குறிப்பாக நம்ம முதல்வரை கூப்பிட்டுருக்கும் பொழுது முதலமைச்சரை கூப்பிட்டதுனால நம்ம என்ன உங்களுக்கு கஷ்டம், பட்ஜெட்ல கூட நம்ம தமிழகத்துக்கு பெரிய அளவுல நிதிகள் எதுவும் ஒதுக்காத நிலையில நமக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அழைப்பின் பேரை மதித்து கூட போயிருக்கலாம்ல, மதித்ததுனால போறாரு, அதனால பலன் தமிழ்நாடு கிடைக்கலாம்ல, அப்படி நினைக்கிறேன். ஆமா வாய்ப்பு இருக்கு, அதுக்காக போயிருக்கலாம். நம்ம பெண்கள் மாநாட்டில் எவ்வளவு பெண்கள் கலந்து பார்க்கறாங்க? குறைந்தது 5000 பேர் நான் எதிர்பார்க்கறேன். ஆதிக்கம் செலுத்துவது ஈக்குவல் ரைட்ஸ், ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தன்மையில் அந்த பெண்மணி இருந்தால் அதுக்கு பொறுப்பு இல்ல, இருவரும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும். அதனால அது ஏற்றத்தாழ்வுகள் அந்த குடும்பத்தை பொறுத்தது, அதை நம்ம விவாதம் பண்ண முடியாது. எதிர்ப்பு என்பது தவறு, சினிமா துறையை கலையாக ரசிக்கின்றவன் மனிதன், அது ஜாதியாக பார்க்கின்றவன் மடையன், அதைத்தான் நான் சொல்லுவேன். மடையனாக பார்க்க வேண்டாம், மனிதனாக பார்க்க. கலை என்பது ஒரு உலகம், அது எதை பற்றி எதிர்க்கிறார்கள் எதை பற்றி எடுக்க மாட்டார்கள் என்பதை சிந்திக்கக்கூடிய மனப்பாங்கு வேணும். இன்றைக்கி அப்படி பார்த்தா சேவலப்பொறி பாண்டின்னு ஒரு படம் எடுத்தாங்க, நாங்கள் எடுத்தோமா? அதே மாதிரி தேவர் மகன் எடுத்தாங்க, நாங்கள் எடுத்தோமா? கவுண்டர்னு எடுத்தாங்க, நாங்கள் எடுத்தோமா? சின்ன கவுண்டர்னு எடுத்த எழுத்தமா? நாங்கள் அதை கலையாக பார்த்து ரசிக்கிறோம், இவர்கள் கடுமையாக நினைத்து பொறாமை கொள்கிறார்கள். அது எதுவாக இருந்தாலும் கலையாக பாருங்கள், ரசியுங்கள், விமர்சிக்க வேண்டாம். அதான் இது ஏன் இப்படி நடத்துறாங்கன்னு திரௌபதிக்கு எடுப்பாங்க, இது நான் நினைக்க அட்வர்டைஸ்மெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்படி விளம்பரத்துக்கு வேண்டி இவங்க இவங்களே ட்விஸ்ட் பண்ணி விடலாம், நான் விளம்பரத்துக்கு வேண்டி இருக்கலாம். இங்க பாருங்க ஜாதி மோதல்ல, இங்க பாருங்க ஒன்னே ஒண்ணு, ஜாதி மோதல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 25 வருஷம் மேலாச்சு. இப்ப ஜாதி மோதல் தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது. ஜாதி மோதல்னு நினச்சிக்கிட்டா அது அவனுடைய குறுகிய எண்ணம், ஜாதி மோதல் இல்லைன்னு சொல்ல அதை பரந்த மனப்பான்மை. ஆனால் படம் வந்தால் தான் அதனுடைய தன்மை தெரியும், படம் வராமலே விமர்சனம் செய்வது தவறு. அவங்களா ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு இப்படி இருக்குமோனு யூகத்தில் பேசுகிறாங்க, படமே வரல, வந்தால் தான் நானும் நீங்களும் பார்க்க முடியும். அதனால் எங்கே இருந்தாலும் படம் எந்த படமாக இருந்தாலும் நான் வாழ்த்துக்கின்றவன், மனப்பூர்வமாக வாழ்த்துக்கின்றவன்.
நன்றி 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 நன்றி. திருமணம்